பைக்கு காப்பு போட்டாதான் என்ன அழகா இருக்கு தெரியுமா? நல்லா இருமா. நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல என்னமதான் சாப்பிடணுமா? என்னமதா ரோஸ், அனிதாலாம் வந்ததுக்கு அப்புறம் தான். நீ ஜெசிகாக்கு ஜூஸ் எதுவும் கொடு, ரொம்ப நேரமா ஸ்டேஜ்லயே உட்கார்ந்துருக்கல்ல. ஜெசிகா, உனக்கு ஜூஸ் வேணுமாடா? ஜூஸ் வேண்டாத, எனக்கு தண்ணி போதும். கிறிஸ்டோபர், தண்ணி கொண்டு வா. நாமா ஜெசிகா ரொம்ப அமைதி பொண்ணு, உன்னை எனக்கு முன்னாடியே பிடிக்கும் தெரியுமா? Thank you, சித்தி. ஜெசிகா, உனக்கு பசிக்குதா? சாப்பாடு பிளேட்ல போட்டு கொண்டு வரட்டா? ஐயோ இல்லங்க, வேண்டாம், இப்ப உண்மையிலே பசிக்கல. சரி சரி, உனக்கு பசிச்சுனா உடனே சொல்லிருன்னு. கிறிஸ்டோபர், டாடி எங்கடா? பார்க்கிங் ஏரியால இருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மம்மி, டாடி கூப்பிடணுமா? இல்ல இல்ல, இருக்கட்டும், வேணாம் வேணாம். ஜெசிகா, நான் கொஞ்சம் டைனிங் ரூம் வரை போயிட்டு வரேன், நீ இருந்துக்கண்ணா. ஓகேண்ணா. ஜெசிகா, கொஞ்சம் சாஞ்சு இருந்துக்க, ஓகேவா? ஓகே அத்தை. வந்தனா நீ யார்கிட்ட இருக்கா தெரியுமா? மௌலிகா சும்மா இரா. நீ இப்போ சவுண்டு போட்டு என்ன பார்த்தா அப்படின்னா என்கிட்ட இருக்க மாட்டா. அவ இப்ப என் மூஞ்ச பாக்கலாதான் அமைதியா இருக்கா. வந்தனா கொஞ்சம் திரும்பி பாரு. மௌலிகா இப்படி பண்ணாத. வந்தனா திரும்புங்க. புஜி புஜி புஜி. அக்கா எனக்கு ரொம்ப பசிக்கு, சாப்பாடு வாங்கிட்டா. இல்லையே அரக்கட்டி, இது நம்ம ஊர் கிடையாது பந்தலன்னு சாப்பாடு வாங்குறதுக்கு. ஒழுங்கா ஹோட்டல்ல போய் சாப்பிடுப்போ, இல்லன்னா அம்மாட்ட கேளு. அரகரண்டி, அங்க பந்தல் எவ்வளவு கூட்டமா இருக்கு தெரியுமா? நம்மளால போனா சாப்பிடவே முடியாது. சசி கொஞ்சம் தள்ளு. நீ என்ன சொன்ன? மூணு பேர் உட்கார்ந்து சாப்பிட இடம் இருக்குன்னு சொன்ன. எங்க இடம் இருக்கு? அங்க இருக்குல்ல. அங்கண்ணா எங்க? உன் பின்னாடியா? இல்ல முன்னாடி. எங்கல இருக்கு? அண்ணா மூணு தாத்தா பாட்டி சாப்பிட்டு இருக்காங்கல்ல அங்கண்ணா. ஐயோ, இப்ப என் கிளாஸ்ல எல்லாரும் வருவாங்க, இப்படி பின்னாடி நிக்கத பார்த்தா சிரிக்க தான் போறாங்க. அவங்களும் வந்தா பின்னாடிதான் நிக்கணும். இங்க ஒரு இடமும் இல்ல. உன் தம்பி நம்மள ஏமாத்திட்டான். வா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பாத்துட்டு வரலாம். வாசி, டேய் கவின், நீயும் என்ன மாதிரி இங்க சாப்பிடாத வந்தியா? அவளை பாத்தியா என்ன கொண்டுட்டு கொண்டுட்டு பேசிட்டு இருக்கா? மனசுக்குள்ள ஜூலி நினைப்பு. ஆமா, இது பெரிய ஜூலி, சின்ன ஜூலியதான் காணல. உனக்கு ரொம்ப வயிறு பசிக்கும். இல்ல இல்ல, உனக்கு வயிறு பசிக்குதா? வாசுகி, நீ இப்படி பேசாத நல்ல இல்ல. நீ முன்னாடி அழகா பேசுவல்ல. யாரு சொன்னா நான் முன்னாடி இப்படி தானே பேசுவேன்? இல்ல இல்ல, இது பார்க்க யாருக்குள்ள வாய்ஸோ மாதிரி இருக்கு. வாசுகி என்னடி பண்ணிட்டு இருக்குன? ஜூலி, வாசுகி நீ ஜூலி மாதிரி பேசாத நல்லா இல்லைண்ணே. நான் ஒன்றும் ஜூலி மாதிரி பேசல, நான் நானாக தான் பேசுகிறேன். என்கிட்ட பேசாத கவின். என்ன இருக்குல்ல, இதே வாய்ஸ் தான். இப்போ தான் வாசுகி. கைஸ், வாட் ஆர் யூ டூயிங்? டேய் கவின், இங்கே தான் இருக்கிறியா? எப்படிடா இருக்கிற? ஜூலி, நீ எப்போ வந்த?
நான் இந்தியா வந்து ஒரு 2 மந்த்ஸ் மேல ஆகுது. ஓ மை காட், எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு. ஐயோ, எவ்வளவு கூட்டமா இருக்கு, பின்னாடி வர மூணு பேர் நிக்கிறாங்க. ஓ மை காட், அது மௌலி மாதிரி இருக்குது. ஆமா, அது மௌலி தான். மௌலி, நீ எதுக்காங்க நிக்கிற? தெரியாது. தெரியாதா? ஏண்டி, என்னாச்சு சொல்லு. அவங்க மூணு பேரும் சாப்பாட்டுக்கு இடம் பிடிக்கிறதுக்காக பின்னாடி நிக்கிறாங்க. கவின், சும்மா இரு, எனக்கு கோவம் வருது. எனக்கு ரொம்ப பசிக்குது. மௌலி, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போகட்டா? ஏம்மா, எனக்கு ரொம்ப மயக்க மயக்கமா வருது, ஏன் இப்படி இருக்கு? அது நம்ம சாப்பிடல. அதான். அப்படியா? அப்ப அடுத்து நம்ம சாப்பிடுறோம்னு சீக்கிரம் மயங்கி விழுந்துருவேன். ஹே மௌலி, இப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. அரகண்டிக்கும் பசிக்கும் தான் சொன்னான். அப்போ எங்க ரெண்டு பேருக்கும் பசிக்குது. நீ வேற உட்கார்ந்துருவா. அப்போ சசி, சசி வீட்டுக்கு போவா? ஏன்னா வீட்டுக்கு போகணும், எனக்கு பசிக்காதா? ஜூலி, நான் உனக்கு இடம் பிடிச்சு தாரேன்னு நம்ம கீழே இருந்து உள்ள மேல ஓடிடுவோம். தென்னமுடி தாத்தா பாயாசம் வாங்கிட்டாங்க, அப்ப இப்ப சாப்பிட்டு எலும்பிடுவாங்க. பாட்டி, அதுல எலும்பு இருக்கும் பாத்து. ஐயோ, இந்த 6 பிள்ளைங்களால நிம்மதியா கூட சாப்பிட முடியல. இப்படி சுத்தி வளைச்சு நிக்காங்க, ஒரு வாய் கூட எடுத்துக்க முடியல. தென்னமுடி கிராண்ட்பா, அதுல கிறிஸ்மஸ் அண்ட் காஷ்யூ நட்ஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க. எதுல? ஐயோ, நீங்க சாப்பிட்டு வச்சிருக்கீங்களா லெக் பீஸ், அதுக்கு அதில இருக்கு பாருங்க, 2 காஷ்யூ நட்ஸ் இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஐயோ, எனக்கு சாப்பிட்டதே போதும், ஒண்ணும் வேண்டாம். சசி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஜூலியாக்கா, நான் என்னாச்சுமா, எதுக்கு தனியா கூப்பிட்டா? இல்ல, வளகாப்பு முடிஞ்சிட்டுனா ஜெசிகா எங்க போவா? திரும்பவும் ரோசத்து வீட்டுக்கு தான் போவாளோ? இல்ல இல்ல, அவ அவங்க வீட்டுக்கு போயிருவா. அப்பா இருக்காங்கல்ல? இம்மா, அவங்க அப்பா மட்டும் தானே இருக்காங்க, அம்மா எல்லாம் கிடையாது. ஜெசிகா பாவம், நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோமா? ஆமாண்ணே, நானும் அதான் நினைச்சேன். அவ வருவாளானா தெரியல, ஆனா எதுக்கும் கூப்பிட்டு பாப்போம், வந்தா ஓகேதான். ஜெசிகா, நீ நேரா எங்க வீட்டுக்கு வரியாமா, நான் உன்னை நல்லா பாத்துருவேன். சித்தி, நான் அப்பாட்ட கேட்டு சொல்லட்டா? ஆ, கேளுமா. என்னம்மா சொல்லு? அப்பா, சுமதி சித்தி அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அண்ணா, நீங்க சுமதி அண்ணி வீட்டுல விட்டா நல்லதானே? நீங்க வேலைக்கு போயிருவீங்க, அப்போ சுமதி அண்ணி வீட்டுல விட்டா அவ கொஞ்சம் சேஃபா இருப்பாள்ல. ஜெசிகாமா, உனக்கு ஓகே தானா? ஆமாப்பா, எனக்கு ஓகேதான். சரிம்மா, அப்பா டெய்லி பாக்க வரேனா? ஜெசிகா அண்ணி, நானும் உங்களை டெய்லி பாக்க வருவேன். ஜெசிகா, பாத்து போயிட்டு வா. ஆ, ஓகேங்க. ஜெசிகா, வாமா வா.